நேசம் போகாது, எங்க நேசம் மாறாது. மூத்தவே ராகமா, இளையவே தாளமா, ரத்தமோ ஒண்ணுதான், சித்தமோ ஒண்ணுதான். சாதிசனா பாராட்ட பெத்த தாய் மனசு தாளாட்ட, சாதிசனா நல்ல குடும்பம் நம்ம குடும்பம். நாடே கொண்டாடும் எங்க வீடே ரசாங்கம், நாடும் சந்தோஷம் மனசு பாடும் சங்கீதம். ஐக்கதந்தச்ச கபிலோ கஜதர்ணக லம்போதரச்ச விகடக விக்னராஜோ விநாயக. ஐயா வணக்கம். வணக்கம். நமஸ்காரம் புள்ளே. வணக்கம். வாங்க பிரசிடன்ட் சார், வாங்க. வணக்கம். அடே பிரசிடன்ட் சாரா, ஃபேமிலியோட கோயிலுக்கு வந்திருக்கிறா போல இருக்கு. கோயில்ல சாமின்னு குடுமி ஆடிச்சான், அந்த குடுமிக்குள்ள சாமி இருந்துகிட்டு கூத்தாடிச்சான். அந்த மாதிரி ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் கோயில்னு உங்க வீட்டுக்கு வராங்க, நீங்க இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்க. போஸ்ட் மாஸ்டர் சார், இவ கோயிலுக்கு வந்தா இவ பின்னாடியே நான் வந்திருக்கேன், அவ்வளவுதான். என்ன சக்தி, முன்னால போனா சிவன் பேசாம ஃபாலோ பண்ண வேண்டியதானே? வெளிப்படையா சொல்றேன் சார், நான் அம்மனோட பக்தன், ஐ மீன் அம்மா பக்தன். சும்மா சொல்றாங்க ஐயா, நான் தான் இவங்க பக்தன். அடாடா, இப்படி ஒவ்வொரு புருஷன் குஞ்சாதியும் ஒருத்தர் மேல ஒருத்தர் பக்தி வச்சிருந்தா நாட்டுல வேற கோயில்களே வேண்டாம், ஒவ்வொரு குடும்பமும் ஒரு கோயில் ஆயிட்டு. ரொம்ப கரெக்டா சொன்னேன் சாமி. என் தம்பி விஜய் பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. என்னம்மா அது ஆச்சரியமா இருக்க, அந்த பிள்ளையாண்ட இல்லாம வெளியில வரமாட்டியே. அதானே, இந்த கை குழந்தைய விட்டுட்டு வந்தாலும் வருவேன், தலைக்கு மேல வளர்ந்த அந்த குழந்தைய விட்டுட்டு வரமாட்டேன். இன்னைக்கு அவனுக்கு பிறந்த நாள், நாங்க முன்னாடி வந்துட்டோம். அவன் ஏதோ அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னான். நீங்க பூஜை ஆரம்பிங்க, அவன் வந்துடுவான். இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள், உன்னை பார்க்காம கோயிலுக்கு போக கூடாதுன்னு ஓடு ஓடி வந்திருக்கேன். உன் திருமுகத்தை ஒரு முறை திருப்பு. என்ன நான் பேசிக்கிட்டே இருக்கேன் உன்னை? ஏன்பா இப்படி அலறடிச்சுக்கிட்டு ஓடியார தம்பி? இப்படி தினம் நீ ரோமியோ ஜூலியட் ஸ்டைல சோரேறி குதிச்சு என் பொண்ணை லவ் பண்றது எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு ஒரு முடிவு கட்டத்தான் இன்னைக்கு நானே படுத்துக்கிட்டேன். நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க, அந்த காலத்து தமிழ் முறைப்படி காதலிக்கணும் ஒரு ஆசை, முதல்ல காதல் அப்புறம் கல்யாணம். தம்பி இந்த காலத்து இங்கிலீஷ் முறை தெரியுமா உனக்கு? தெரியாது. முதல்ல குழந்தை அப்புறம் காதல், இட்டப்பட்டா கல்யாணம். சார் அப்பா, அவர் தினமும் சோரேறி குதிக்கிறாரே தவிர காதல் வரம்பு மீறி நடக்கிறது இல்லப்பா. எனக்கு தெரியுமா, தினம் சோரேறி குதிக்கிறாரு, உள்ள வராரு, அரை மணி நேரமா ஒரு மணி நேரமா உங்ககிட்ட பேசிட்டு தான் போறாரு, வேற எந்த தப்பு நடக்கல. எனக்கு தெரியும் உங்க காதல் தெய்வீக காதல், எனக்கு தெரியும். ஆனா பாக்குறவங்க, தம்பி தினம் நீ சோரேறி குடிச்சு உள்ள வரத பாக்குறாங்க, அரை மணி நேரம் இருந்துட்டு வெளியில போறதையும் பாக்குறாங்க. அந்த அரை மணி நேரம் உள்ள என்ன நடந்திருக்கும்னு அவங்க கற்பனையை ஓட விட்டு ஒரு கதை பண்ணி படமா எடுத்து விட்டாங்கன்னா என்ன ஆகும்? நான் சொல்றபடி நீ கேக்குறியாப்பா? சொல்லுங்க மாமா. முறைப்படி ஒக்கா மாமா கூட்டிட்டு வந்து முறைப்படி பொண்ணு பாரு, முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கப்பா, அதுக்கப்புறம் நீ எத்தனை சோறு வேணும்னாலும் ஏறி குதி. விஜய், எங்க அப்பா சொன்ன மாதிரி உடனே இதுக்கு ஏற்பாடு பண்ணிடுங்க. போறேன்.
இப்பவே எங்க அக்கா போய், அக்கா நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன், அவளைதான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. சாஸ்தாங்கமா எங்க அக்கா கல்ல விழுக போ. என்னைக்கு இல்லாம என் கால கோழியம் குடுமி சும்மா ஆடாதும்பாங்க. ஏதோ விஷயம் இருக்குது, பையனை நிமித்தி வச்சு என்கொயரி பண்ணுங்க. வரும்போதே பரம்பரிய வாயில போட்டு மின்னுட்டு வருவீங்கள. அவ போறா கிடக்க, அவ கையில கூட உழைக்கேன். நல்லா இருக்குதே, கை வசம் நிறைய இருக்குதோ. ஏனுங்க அள்ளி விடுறேன். அங்க துப்புறாருங்க. உனக்காக கோயில எவ்வளவு நேரம் காத்திருந்தேன், ஏன் வரல? அக்கா நானும் கோயிலுக்கு வந்திருப்பேன், நீயும் பிள்ளையார்கள் விட சொல்லிருப்ப, நானும் விழுந்திருப்பேன். அப்புறம் பிள்ளையாருக்கோ வந்து, அடே உனக்கு உங்க அக்கா தான தெய்வம், அவங்க காலில் விழுகாம ஏண்டா என் காலில் வந்து விழுந்தான் என்ன எட்டி உரைச்சிருப்பாரு. எனக்கு இந்த வம்புன்னு நான் வரல. எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள், நான் ஒரு வரம் கேட்பேன், அதை கொடுத்தாதான் எழுந்திருப்பேன். இல்ல சரதா, கையை வரத்தால காடு சிரிச்சுதான், கண்ணகி சொல்லால மதுரை எரிஞ்சுதான், இன்னைக்கு இவன் கேட்கிற வரத்தினால என்னென்ன ஆகுமோ. என்னப்பா சொல்லு. அக்கா ஒரு இளம் பொண்ணு, அதுவும் சின்ன வயசு. சின்ன வயசா இருந்தா தான் இளம் பொண்ணு, இல்லன்னா கிழடு. சின்ன வயசுலயே கிழடு தட்டிடுங்க. சரி ஒரு பொண்ணு மேல. அக்கா அந்த பொண்ணு தெரியாதனமா என்ன காதலிச்சுட்டா. காதலுக்கு கண்ணு இல்லைங்கிறது சரியா போச்சுதா? அக்கா நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கலனா தற்கொலை பண்ணி செத்து போயிடுவேன்னு சொன்னா. நான் சொன்னேன் அவசரப்பட்டு செத்துக்கிட்டு போயிடாத, நான் எங்க அக்கா கிட்ட போய் சொல்றேன், எங்க அக்காவுக்கு ரொம்ப தங்கமான மனசு, உன்னை அவங்க எப்படியும் காப்பாத்திடுவாங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். மாடி உன் தம்பி பலே கில்லாடி, அஞ்சு பைசாவுக்கு ஆணையும் வாங்குவான், பஞ்சு முட்டாய 10,000 விற்பான். சரி பொண்ணு எப்படி இருப்பா? அக்கா அவளை பத்தி சொன்னா ஒரு கவிதையே எழுதலாம். அவ கண்ணு இருக்கு ஐஸ் வாட்டர் மாதிரி, அவ்வளவு குழு 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 குழுந்து இருக்கு, அழகான அளவான மூக்கு, இன்னைக்கு பூரா பாத்துக்கிட்டே இருக்கலாம். அவ சிரிச்சானா அவ உதடு துடிக்கும் பாருங்க, ஐயோ மொத்தம் டோட்டலா அவ முகத்தை பார்த்தா ஒரு முழு நிலவை பார்த்தது மாதிரி இருக்கும். நீங்க தம்பி சொன்ன மாதிரி பொண்ணு அழகா இருக்குல்ல? அதுதான் செலக்ட் பண்ணி காதல் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்லுவாங்க. நான் அவசரப்பட்டுட்டேன். இப்போ ஒண்ணு கட்டு போல, நீங்க வேணா ஏதாவது ஒரு பொண்ணை காதலிக்க. அப்படி எல்லாம் லைசன்ஸ் கொடுத்துடாதீங்க, அப்புறம் கண்ணி வேட்டைக்கு கன் எடுத்துக்கிட்டு கிளம்பிட போறாரு. ஏயா என் பொண்ணை பத்தி தானே பேச வந்தீங்க? இதான் உங்க பொண்ணா? பாக்குறதுக்கு ரொம்ப லட்சணமாவே இருக்கிறா. உங்க ஒய்ஃப் ஜாட போல இருக்கு. ஏமா குழந்தை அழகா இருக்கு, ஒரே ஒரு குழந்தையா? இவளுக்கு பிறந்த குழந்தை ஒண்ணு, பிறக்காத குழந்தை ஒண்ணு, ரெண்டுக்கு மேல் வேண்டே வேண்டாம்னு நிறுத்திட்டோம். மாப்பிள அவங்க அக்காவை பத்தி ரொம்ப சொல்லியிருக்காரு. அப்போ எங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கு, நாங்க வரட்டுமா? கொஞ்சம் இருங்க. ஒண்ணு பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷம். சில சம்பிரதாயங்கள்லாம் இருக்கு, அதையும் பேசி முடிச்சிட்டோம்னா நிச்சயதார்த்தியே வச்சுக்கலாம். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது. உங்க வீட்டுல நாங்க பொண்ணு எடுக்க வந்திருக்கோமே தவிர உதயல் எடுக்கவல்ல. வர்ற பொண்ணு என் தம்பி வாழ்க்கையில லட்சுமியா இருந்துட்டா போதும், எங்களுக்கு வேற எதுவும் தேவையில்லை. எல்லாம் ஓகே தானே? அப்போ நாங்க கிளம்புறோம், ஒரு நல்ல நாளா பார்த்து நிச்சயதார்த்தத்தை வச்சுக்குவோம். நாங்க போயிட்டு வாங்க. சரிம்மா. நீலகிரி பூவே நெஞ்சில் உள்ள தேனே, நீலகிரி பூவே நெஞ்சில் உள்ள தேனே, முத்து கிளி பாடுதே முல்லை கடிந்தானதே, பந்தி மயக்கா வந்து விட்டதே. நீலகிரி பூவே நெஞ்சில் உள்ள தேனே, நீலகிரி பூவே.
நீலகிரி பூவே நெஞ்சில் உள்ள தேனே, நீலகிரி பூவே நெஞ்சில் உள்ள தேனே, முட்டுக்கிளி பாடுதே முல்லை கொடி நாடுதே, அந்தி மயக்கம் வந்துவிட்டதே. நீலகிரி பூவே நெஞ்சில் உள்ள தேனே, நீலகிரி பூவே நெஞ்சில் உள்ள தேனே. நீலகிரி பூவே நெஞ்சில் உள்ள தேனே, நீலகிரி பூவே நெஞ்சில் உள்ள தேனே. ஸ்ரீராம ஜெயம். திகழும் ருத்ரோத்காரி வருஷம் ஐப்பசி மாதம் 7ஆம் தேதி புதன்கிழமை சித்ரா நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் சர்வேஸ்வரன் சாட்சியாக ஈச்சங்குடி ஸ்ரீ ஆரியபாதம் பிள்ளையின் புத்திரி சௌபாகியவதி தேவியை வண்டலூர் கிராமம் லேட்டு சுப்பையா பிள்ளையின் புத்திரன் விஜயகுமாரனுக்கு கன்னியாதானம் செய்து கொடுப்பதாய் ஈஸ்வரன் அருளாலும் பந்துமித்ர பெரியோர்கள் முன்னிலையிலும் நிச்சயிக்கப்படுகிறது. ஏயா, ராணியை எம்மா நேரமா நீயே வச்சுக்கிட்டு இருப்பீர், இப்படி தள்ளுறது? நான் தள்ளினா நீ வச்சுப்பீரே? இந்நேரம் விஜய் நல்லா மாட்டிக்கிட்டு இருப்பான் முதலிருவன். அதுவுமா என்ன நம்மள காணும்? இன்னைக்கு கதவு திறக்கமா திறக்காதா? ஐயோ, எனக்கு முதலிரவே நடக்கலைங்க. ஏண்டா, கல்யாணத்தன்னைக்கு மாப்பிள்ளையா மனவரையில உட்கார்ந்து இருந்தாங்களா, அக்கினி உண்டமனை வளர்த்து ஒரே புகையை கிளப்பி விட்டுட்டாங்க. அந்த புகையில கண்ணு முன்ன தெரியாம பொண்ணு காலத்துல தாலி கட்டுறதுக்கு பதிலா அவங்க அம்மா காலத்துல கட்டி விட்டேன். ஐயோ, என்ன தகராறு தான்! என் பொண்டாட்டி கோவத்துக்கிட்டு ஊருக்கு போறேன்னா வேணான்னு கெஞ்சி பார்த்தேன், கதறி பார்த்தேன், முடியாதுன்னுட்டா. சரி போறேன்ட்டேன். அப்புறம் என் மாமியார் தான். இல்லைங்க, என் பொண்டாட்டிய சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வந்தது என் மாமியார் தான். இன்னும் அவளை காணமே. இனிமே உங்களுக்கு ஒரு குறை இல்ல, எல்லாத்தையும் தம்பி பொண்டாட்டி கவனிச்சு. என்ன விஜயா, இப்படி நடக்க கூடாது நடந்து போச்சு. நம்ம எல்லாம் பார்த்தானே கல்யாணம் பண்ணி வச்சோம். ஒரு பாட்டி அவன் காத்துட்டு இருப்பான், நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. இந்த விஷயத்த நான் எப்படி சொல்றது? யாராவது பெரியவங்களுக்கு சொல்லிச்சிருப்போம். வந்துட்டா. இவ்வளவு நேரம் காக்க வச்சுட்டு இப்ப பால் சுமை அனுட்டு இதுவா ஒண்ணு. என்ன நடந்து வருது இவ்வளவு நேரம்? என்ன பண்ற? இன்னொரு ஜாஸ்தி சரி. ஓ,
சிகாரம் குடிக்கணுமா? குடி குடி. இப்ப நான் உன்னை என்ன செய்ய போறேன் தெரியுமா? உன்னை அப்படியே கட்டி பிடிச்சு. பாட்டி நீங்களா? நான் தான்டா பேரா. உன் சம்சாரம் இன்னைக்கு வரக்கூடாது, அதை சொல்லிட்டு போலான்னு நான் வந்தேன். நீ அதுக்குள்ள என் கைய பிடிச்சி பாட்டி தப்பா நினைச்சுக்காதீங்க. அவ வரானாக்க நினைச்சு கைய பிடிச்சி எழுதுட்டேன். நல்லவர கண்ண திறந்து பாத்துட்டேன். அது சரி, ஏன் அவ வரல? அவ தூரமா இருக்காரா? எவ்வளவு தூரத்துல இருக்கா? ஐயோ ஐயோ, அவ வீட்டுக்கு தூரமா இருக்காரா? நீ குடிச்சாட்ட? பட்டு குடித்தானா? இத பாரு, கல்யாணம் ஆனவங்களுக்கு இப்படி ஒரு தண்டனை வரக்கூடாது. என்ன செய்ய போறோம் தெரியுமா? இந்த அஞ்சு நாள் போனது அஞ்சு வருஷம் போன மாதிரி இருக்கு. இந்த வீட்டுல என் வேதனை யாருக்கு தான் புரியுது? என்ன வாழ்க்கை இது? கல்யாண ஆனதுல இருந்து அவ வீட்டுலயே அடைஞ்சு கிடக்குறா. இங்க அது வெளியே கூட்டிட்டு போடாம. என்ன சாப்பிடுற? ஆர்டர் ப்ளீஸ். உனக்கு என்ன வேணும்? உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதையே சொல்லுங்க. உனக்கு என்ன வேணும்? உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதையே சொல்லுங்க. சார், ரெண்டு பேரும் சேர்ந்து மாநாடு போட்டு முடிவு பண்ணுங்க. நான் நாளை காலையில வர்றேன். சரியான சாவுகிறாய்க்க வந்து பத்தி புது கல்யாணம் போல இருக்கு. பாப்ல காணால கதை சொல்றாடா. இப்ப என்ன பண்ற பாடுறான்? தெரியாம விழுந்தீங்கன்னு பார்த்தேன், இப்ப தெரிஞ்சு விழுகிறத பாத்துக்க. அப்புறம் அம்மா காலை வாரி விட்டுறாத, உன் கால விழுகிறேன்.
நான் சொல்றேன் கொண்டு போறேன். பட்ட பகல்ல நடு ரோட்ல பொண்டாட்டி கால ஊறிய சரியான பேலாணி பயலா இருப்ப போல. சிரிக்கிறியா? உன்னை அப்படியே குத்திப்பிடும் குத்தி தெரியுமா? ஏப்பா, பட்ட பக்கல நடு ரோட்ல பொண்டாட்டி காதை பிடிச்சு வைக்கிறிய சரியான பேமானியா இருக்க மாதிரி இருக்க. என்னடா இது, பொண்டாட்டி காலையும் விழுக விட மாட்டேங்கிறாங்க, காதையும் பிடிக்க விட மாட்டேங்கிறாங்க. எங்க பிடிக்கணும்? நீங்க வீட்டுக்கு வாங்க, நான் சொல்றேன். சொல்றியா? வா வா வா. தேவிமா, அப்பா வந்திருக்கிறமா. தேவி வணக்கங்க. வாங்க தம்பி உட்கார். இருக்கட்டே இருக்கட்டே. விஜயா, யார் வந்திருக்காங்க பாரு. வணக்கம் மாமா. வணக்கம்மா. சௌக்கியமா இருக்கியா? எங்க இப்படி திடீர்னு? நாளைக்கு ஆறு மாசம் பிறகு இல்ல, உடனே நம்ம வீட்டுக்கு கூட்டி போலான்னு வந்திருக்கேன். ஆ, மறந்தே போயிட்டேன். ஆமா, மாப்பிள்ளையும் பொண்ணு எங்க காணும்? நான் அவங்களை கொஞ்சம் வெளியே அனுப்பி வச்சேன், இப்ப வந்துருவாங்க. அப்பா, எப்பதான் வந்தீங்க? இப்பதான் வந்தேன். சௌக்கியமா இருக்கிறியா? மாப்பிள்ள பொண்ணு நல்லா கவனிச்சுக்கிறாளா? என்னத்த கவனிக்கிறா? நானும் கல்யாணம் ஆன நாள்ல இருந்து ட்ரை பண்றேன், ஒண்ணு நடக்கல. என்னம்மா அது, மாப்பிள்ள எப்படி சலிச்சுக்கிறாரு? அதெல்லாம் பெரிய கதவம்மா, அப்புறமா சொல்றேன். என்னம்மாமா, என்னென்னமா வந்து இறங்கிருக்கு? நாளைக்கு ஆடி மாசம் பிறக்க போகுது. பிறக்கட்டும் பிறக்கட்டும். அதுக்காக தேவி அழைச்சு போக வந்திருக்காரு. கூட்டிட்டு போட்டேன் மாமா. எனக்கு இப்பதானே கல்யாணம் ஆச்சு, அதுக்குள்ள ஆடி மாசமா? உன் வேதனை எனக்கு புரியுது, ஆனா ஆடி மாசத்துக்கு புரியலையே. நீங்களாவது அக்கா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாத? நாளைக்கு காலையில தான் ஆடி மாசம். ஆமா, காலையில தேவிய கன் மாதிரி அவங்க வீட்டுல கொண்டு போய் விட்டு வந்துடுறேன். என்ன பேச்சு சின்ன பையன், நீங்க கூட்டிட்டு போங்க. சீக்கிரம் போய் ரெடி ஆகும். அக்கா அரைச்சி சும்மா கடை. ஹலோ, யாருங்க பேசுறது? உன்னை கட்டிக்கிட்ட பாவி. அப்பா, நீங்க இப்படி எரிஞ்சு விழுவீங்க? என்ன பண்ண சொல்ற, வயிறு எரியுதே. கொஞ்சம் ஐஸ் வாட்டர் குடிங்க. ஏதாவது பேசுன அடிச்சு பல்லுகள்லாம் கழட்டி போடுவேன். ஆமா, தாலி கட்டின அன்னைக்கு தனியா போய் உட்காந்துட்ட, விதி ஏன்னு அஞ்சு நாள் பொறுத்துக்கிட்டேன். அஞ்சாவது நாள் என்னடானா, ஆடி மாசம்னு சொல்லி உங்க அப்பா வந்து எடுத்துட்டு போயிட்டான். எதுக்குத்தான் கல்யாணம் பண்ணன்னு எனக்கே தெரியல. அதுக்கு என்னென்ன செய்ய சொல்றீங்க? நீ ஒண்ணும் செய்ய வேணா, நான் சொல்றபடி செய். சொல்லுங்க. நம்ம ஊர் கடைசியில பிள்ளையார் கோவில் இருக்குல்ல, அங்க வா. கோயிலுக்கு எதுக்கு வர சொல்லீங்க? அங்க உட்காந்து ரெண்டு பேரும் பஜனை பாடணும். கொஞ்சம் அன்பா சொல்லுங்களேன். இல்ல பாருமா, நான் எரிச்சல ஏதோதெல்லாம் பேசியிருப்பேன், அதெல்லாம் மனசுல வச்சுக்காத. ஏதோ கொஞ்ச நேரம் வந்தேனா அப்படியே கட்டி பிடிச்சு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கலாம்னு நினைக்கிறேன். வரியா? சரிங்க. எடுகுண்டல வாடா விநாயகா. Thank you.
கேசு, டெஃபினட் கேசு. அருமையான வந்து பாரு. டபுள் ரூம் போட்டு இப்படி அழிச்சுக்கிட்டு போத்தாரு. ஒரே 140 டிஃபனா? டிஃபன் சாப்பிடலாம்னு ஹோட்டலுக்கு கூட்டு வந்துட்டு இங்க என்னடா ஏற்பாடு பிரம்மாண்டமா இருக்க. எனக்கு இன்னும் பயமா இருக்கு. என்னத்துக்கு பயம்? இல்ல ஆடி மாசம். ஆடி மாசம் ஆடி ஓஞ்சவங்களுக்கு தான், நமக்கு இல்ல. வந்து உட்காரு உட்காருமா. புதுசா கல்யாணம் ஆனவங்களா? ஆமா சார். அனிமோனா? ஆமா சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ சார். வெல்லண்டி போலீஸ் பப்ளிக் தோஸ்த்ரா. 140 நம்ம கேஸ் உள்ள இருக்குது. எதை சத்தமா செய்யணுமோ அதை அடக்கிறியா? ஐயோ யாரோ கதவு தட்டுறாங்க போல இருக்கே. நீ ஏன் பயப்படுற? நாம ரெண்டு பேரும் புருஷன் பட்ட அடிதானே. யாரது உள்ள கதவை தர? யாரு எந்த கழுதோட கதவை தட்டுறது? கழுதையா? போலீஸ் நான் கொடுக்க. ஐயோ நீயா கதவை திறக்கிறியால நாங்க ஓடிட்டு உள்ள வரட்டுமா? வரங்க சார். இதான் டிஃபன் செட்டப்பா. மாப்பிள ஜாலிகா வந்தார. கைத எக்கடுறான் ஐட்டமு? ஐட்டமா? அதான் கோயில் என்ன தலைக்கு மதி அது ஐட்டம் எக்கடா? அது சார் எக்கடா ஐட்டமா? ஐட்டமு ஐட்டம் எக்கடா? பாத்ரூம் எந்த வெள்ளரா? நல்ல ஜோடிரா. அப்படியே போலீஸ் ஸ்டேஷனுக்கு ரா. போலீஸ் ஸ்டேஷன் எதுக்கு சார்? இக்கட டிஃபன் அக்கட லஞ்ச். அச்சி கையடு சார். தப்பா நினைச்சிட்டீங்கன்னா நாங்க ரெண்டு பேரும் உண்மையிலேயே புருஷம் போட்டாட்டிதான் சார். அப்படியா? நீங்க புருஷம் பண்ணாதீங்க, நான் உங்களுக்கு பார்த்தா கவனிதான். நான் எவரு தெரிசா? பெருமாள் நாயுடு தெரிசாரா? போலீஸ் கான்ஸ்டபிள், ஃபேமஸ் கான்ஸ்டபிள், டியூட்டில உயிரை விட்டாரா? ஆ பெருமாள் நாயுடு தம்முட ராய் கோபால் நாயுடு. என் சர்வீஸ்ல இந்த மாதிரி எத்தனை கேஸ் நான் பாத்திருப்பேன் சார். நாங்க உண்மையிலே கல்யாணம் ஆனவங்க. இத பாருங்க சார் தாலி. செட்டப் தாலி வேற ரெடியா? இப்படி ஹேண்ட் பேக்ல வச்சுக்க வேண்டியது, போலீஸ பார்த்த உடனே எத்த கழுத்துல மாட்டிக்க வேண்டியதா? சார் எங்களை நம்புங்க சார். நாங்க உங்களை நம்பணும். பெரிய ஹரிச்சந்திர கொடுக்கு கம்மிதான். வேய் உங்களை கோயில்ல இருந்து ஃபாலோ பண்றேன்டா நானு. இந்த பொண்ணை எப்படி கூப்பிட்டேன்? நான் சென்ட் அடிக்கிறேன். ஒரு கட்டின பொண்டாட்டி புருஷ இப்படிதான் கூப்பிடுவானா? ஏ நான் என் பொண்டாட்டி இப்படிதான் கூப்பிடுவேன் நான் சொல்லு. எனக்கு எப்படி சார் தெரியும்? உனக்கு என்னது தெரியணும்? நான் சொன்ன நம்பு. இங்க பேச்சே வேணாம். நீ ஸ்டேஷனுக்கு ரா. சார் எனக்கு ஒன்னும் பயம் இல்ல. கொஞ்சம் இருங்க, பேண்ட மாட்டிட்டு வந்துட்டேன். இப்படியே ரா, ஜீப்ல மாத்திக்கலாம். என் பொண்ணு நான் கருமாடா. சாடா இதுக்காக சொல்றமே சார். சாரா? அம்மா. அம்மாவா? அம்மா தாய பிச்சை போடண்டி. மேடம் சார். எஸ் மேடம் சார், இது ஜெனுவின் கேசு. மன ஓல்ட் ஏஜ் கஷ்டப்பட்டு புடிச்சுக்கிட்டு வச்சானு. இது லேதனி செப்பி நம்ம ப்ரமோஷனுக்கே உல வச்சிடாத மேடம் சார். இதுக்கு என்ன சொல்றீங்க மேடம் சார்? திரும்ப திரும்ப சொல்றேன், லீகலா நாங்க ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டி தான். நீங்க ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டியா இருந்தா உங்களுக்குன்னு வீடு கிடையாதா? எதுக்காக ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்க? நீங்க எப்படி நம்ம பாயிண்ட்?
எந்த இடத்தை பிடிச்சேன் பாத்தியா? ட்ரிங்க்லிக்கு நான் நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் வரல. ஹோட்டல்ல எதுக்காக ரூம் எடுத்தீங்க? மேடம் சார், எங்களுக்கு கல்யாணமாய் ஒரு வாரம் தான் ஆகுது. அந்த ஒரு வாரத்துல ஒண்ணும் நடக்கல. அதுக்குள்ளே ஆடி மாசம் வந்துருச்சு. அவங்க அப்பா வந்து அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டாரு. எனக்கு ஒரு மாதிரியா இருந்தது. ஹோட்டல்ல ரூம் போட்டு செட்டப் பண்ண அந்த பொண்ணை தள்ளிக்கிட்டு போறதுக்குள்ள அந்த நாயுடு வந்து எங்க தள்ளிட்டு வந்துட்டாரு. சார், மேடம், சார், மேடம், என்னாச்சு உங்களுக்கு? அது ஏமில்லையோ, நீ ஆடி மாசம் சொன்ன உடனே பழைய ஞாபகம் வந்துடுச்சு. ஏ மேடம், உங்களுக்கு ஏதாவது ஒரு பிளாஷ்பேக் இருக்கா? அது ஏமா கேக்குறேன், அது ஒரு பெரிய கதை, மரோ சரித்ரா. எங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆன புதுசுல இதே மாதிரி ஆடி மாசம் வந்தது. ஏ மேடம், உங்களை உங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்களா? இல்ல, இவரை இவங்க அப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. அவனோ என்னால பிரிவை தாங்கிக்க முடியல. நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணேன். நான் எதுக்குமே இடம் கொடுக்கல, நழுவிக்கிட்டே இருந்தேன். ஆனா விதி என்ன பண்ணுச்சு தெரியுமா? ஒரு நாள் எங்க ரெண்டு பேரையுமே ஒரே இடத்துல நைட் ஊட்டி பார்க்க வச்சது. ஏமாயிட்ட சார். இதே மாதிரி கதை தான் எங்க கதையும். எங்களை நம்புங்க சார். அந்த கதை எல்லாம் குத்தாத மேடம் சார். இது ஜெனுவின் கேசு. மன ஓல்ட் ஏஜ்ல புடிச்சுட்டு வச்சானும் விட்டாதீங்களோ. நானும் பொறுத்து பாத்துக்கிட்டு இருக்கேன். ஜெனின் கேஸ், ஜெனின் கேஸ் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நாங்க ரெண்டும் ரூமுக்குள்ள தான் இருந்தோம். நாங்க ரூமுக்குள்ள என்ன பண்ணிக்கிட்டு நீங்க யாராவது கண்ணால பாத்தீங்களா? சாட்சி இருக்கா? ஆதாரம் இருக்கா? சட்டப்படி உன்னால என்ன செய்ய முடியும்? எங்கிட்ட சட்டத்தை பத்தி பேசுறா? நீ எவ்ரா? நீ பெத்த எஸ் ஏ சந்திரசேகரா? அவர் சிஷ்யர். மேடம் சார், இதுக்கு மேல பேச விட்டாக்க சட்டத்துல இருக்கிற ஓட்ட எல்லாத்தையும் சொல்லுவாங்க. கேஸ புக் பண்ணுவோம். யூ ஆர் கரெக்ட். புக் பண்ணிட வேண்டியதுதான். உன் பேர் என்ன? கோபால் நாயுடு, பெருமாள் நாயுடு, தம்முடு. கேஸ் எவர் மீதி? நாமீதா. வரும் ஊருக்கு ஒன்றா. கடைசியில இப்படி பண்ணியம்மா? எம்மாடி, இது தெரிஞ்சிருந்தா ஆடி மாசம் கூட பாக்காம மாப்பிள்ளை நானே கையோட. அரே, பயமுற அயோக்கிய பயலே. ஏண்டா ஒரு கல்யாணமான பொண்ண ஓட்டல் கூட்டிட்டு போய் கடைசியில போலீஸ் ஸ்டேஷன்ல நிப்பாட்டிச்சியே? நீ நல்லா இருப்பியா? என் மாப்பிளைக்கு என்ன பதில் சொல்லுவேன்? நான் சார் இன்ஸ்பெக்டர். அம்மா, இந்த ஆள சும்மா விடாதீங்க. உடனே உள்ள தள்ளுங்க. முட்டிக்கு முட்டி அடிச்சு ஓட்டீங்க. வணக்கம் இன்ஸ்பெக்டர் அம்மா. வணக்கம். யார் நீங்க? என் பேர் சங்கர். இவன் என் மச்சான். அப்படியா? உட்காருங்க. பரவாயில்லைங்க. எங்க இந்த பையன் உங்க மச்சானா? இவன் என்ன காரியம் பண்ணிருக்கான்னு தெரியுமா? சொல்றதுக்கே வெக்கமா இருக்கு. ஏமா, நீங்க சொல்லுங்க. ஏன் அவங்களுக்கு மட்டும் வெக்கமான லேதா? எங்க இப்ப என்ன நடந்து போச்சு? புருஷன் பொண்டாட்டி எடுத்து போயிருக்கான், அவ்வளவுதானே? யாரு புருஷன், யாரு பொண்டாட்டி? அவன் புருஷன், இது பொண்டாட்டி, இது உங்க பொண்ணு, அது மாப்பிள, நான் சம்பந்தி, நீ ஆடிய பாதம். மாப்பிள, மாப்பிள, தெரியாதன்னு சொல்லிட்டு மன்னிச்சிருங்க. மன்னிச்சிருங்க மாப்பிள, மாப்பிள, உங்களை நான் பாக்கல. நீங்க சொன்னது என் காதுல கேட்கல. சுத்தமா உங்களுக்கு இது இல்ல. சொல்லு சம்பந்தி. எனக்கு ஒரு போன் கால் வந்துச்சு, அது அப்படியே குழப்பம் ஆயிட்டேன். எம்மாடி, நீங்க தானே போன் பண்ணீங்க என் பொண்ணு எவனோட ஓட்டல இருந்தான்னு? ஆமா ஐயா, எனக்கு யாரோ. இல்லையா? சரி, ஏதோ தவறு நடந்துருச்சு. சாரி, மன்னிச்சிருங்க. நீங்க எல்லாம் போகலாம். நன்றிங்க. நாங்க வரோம். வாங்க. ஒரு மஞ்சி கேசு கப்பாய் போயிருந்தே. நானும் கல்யாணம் ஆன நாள்ல இருந்து பாக்குறேன். இது வரைக்கும் ஏதாவது ஒரு கேஸ் ஒழுங்கா பிடிச்சிருக்கே? நீ ஒரு கேஸ் பிடிச்சது எது? நுவ்வு. என்னம்மா, என்னம்மா திடீர்னு வாங்கி இருக்கிற? மயக்கமா இருக்குப்பா. என்னம்மா அது வாங்கி இருக்கிற மயக்கமா வேற இருக்குங்கிற? மடி, ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஆம்பளை வராத கோவிலுக்கு போனியே, அன்னைக்கே நினைச்சேன் இதுல என்னமோ இருக்குன்னு. இப்பதான் தெரியுது இதுல குழந்தை இருக்குன்னு. ஆடியில எப்படி ஏதாவது நடந்துட்டா சித்திரையில புள்ள பிறக்கும்பாங்க. சித்திரையில புள்ள பிறந்துட்டா அது பெத்தவங்களுக்கு ஆகாதுன்னு பாட்டிமா சொல்றாங்க. அதனால இந்த 20வது நூற்றாண்டுல இதெல்லாம் போய் நம்பிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணு நடக்காது. இல்ல தம்பி, ஜாதகம் சாஸ்திரம் பொய் ஆகாது. கருவை இப்பவே கரைச்சிட்டா குடும்பத்துக்கு நல்லதுன்னு சொல்றேன். சும்மா இருங்க பாட்டி. அவதான் புள்ளையிலும் தவம் கறந்துகிட்டு இருக்கான். நீங்க நடனா உருவான கருவை அழிக்க சொல்றீங்களே. சித்திரை அப்பன் தெருவிலேன்னு பழமொழியே இருக்குப்பா. ஆமா, பரணியில பிறந்தாலும் தரணி ஆடுவாலும் சொல்லுவாங்க. எத்தனை பிச்சைக்காரங்க பரணியில பிறந்திருக்கா தெரியுமா? அதுக்கு இல்லப்பா, உங்க அக்காவும் பேர்ல உயிரையே வச்சிருக்காங்க. உனக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா அதை அவங்களால தாங்கிக்கவே முடியாது. இத பாருப்பா, நீ சாஸ்திரத்தை நம்புறியோ இல்லையோ, ஆனா சயின்டிபிக்காவே சித்திரையில குழந்தை பெற்றுக்கிறது அவ்வளவு நல்லது இல்லப்பா. விஜய், உனக்கு புள்ள பிறக்கணும்னு எனக்கு மட்டும் ஆசை இருக்காதா? அக்கா, நீங்க எல்லாருமா சேர்ந்து என்ன சொன்னாலும் சரி, கருவை கலைக்க மாத்திரம் நான் சம்மதிக்க மாட்டேன். விதிப்படி நடக்கட்டும்.
இவன் இவ்வளவு தூரம் பிடிவாதமா இருக்கும்போது நாம என்ன செய்ய முடியும்? கடவுள் மேல பாரத்தை போட்டு ஆக வேண்டியதை பாப்போம். அம்மாடி, அவ தாயில்லாத பொண்ணு, அவளை பாத்துக்கிறதுக்கு அவங்க வீட்டுல வேற பொம்பளைங்க கிடையாது. அவளை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து நாம பிரசவம் பாக்குறதாமா நல்லது. அப்புறம் எப்படி சும்மா இருக்க முடியும்? ஏன் குட்டி போட்ட பூரை மாதிரி அலையறீங்க? கிண்டல, நீர் பிறக்கும் போதும் உங்க அப்பா இப்படித்தான் அலைஞ்சிருப்பான். தம்பியாவது வீட்டுக்குள்ள அலையுது, இவங்க அப்பா வீதியிலே அலைஞ்சிருப்பார். சட்டிமா, இவ எவ்வளவு கஷ்டப்படுறாள், எனக்கு பயமா இருக்கு. பயப்படாதம்மா, தலைப்பிரசம் அப்படிதான் இருக்குமா, எல்லாம் நல்லபடி ஆயிடும்மா. உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்தது. பெண் குழந்தையா? ஆடி மாச குழந்தை எப்படி கத்து பாத்தீங்கன்னா மனதை தேற்ற மாமருந்து. என்னாலதான் கவலையை மறந்து உயிர் வாழ்ந்துகிட்டு இருந்தார். நீங்க எனக்கு உப்பு போட்டு சோறு போட்டிருக்கீங்க. அந்த நன்றி கடனுக்கு நான் இது கூட செய்யலன்னா நான் ஜென்மம் எடுத்து என்ன பிரயோஜனம்? அடி வேணா, மறுக்கப்படாது. இப்ப ஒரு கிளாஸ் அடிங்க, அப்புறம் 9 கிளாஸ் கேப்பீங்க. என்ன அக்கா மாமா இருக்காங்களேன்னு பயப்படுறீங்களா? அவங்கள நான் அமைக்கிறேன், நீங்க இதை அமுக்கு. அடிங்க அடிங்க தம்பி, சீக்கிரம் கண்ணை இருக்க முடிஞ்சு அடிச்சிருங்க. ஏறி
தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. விஜய் எங்க இருந்துட்டு வரேன் சொல்லிட்டு போ. அதான் உயிரோட திரும்பி வந்துட்டேன். எங்க போல உழைக்கணும் கேட்டீங்களா? அவன் என்ன சொல்லிட்டு போறான் கேட்டீங்களா? உனக்கு என்னன்னு கேட்டுட்டு போறான். குடிச்சிட்டு வர வந்திருக்கான். இந்த பழக்கெல்லாம் எப்படி வந்த கொஞ்சம் கேளுங்க. இப்ப அவன் இருக்கிற நிலைமையில அவன் பேசுறதையும் செய்யறது எதையும் தப்பா எடுத்துக்காத. பாவம், அவனால தேவியை மறக்க முடியல. அவனாவது நடமாடிட்டு இருக்கான். இந்த நிலைமையில நான் இருந்தேன்னா எப்போ உயிரை விட்டுருப்பேன். ஏயா, உன்னாலதான சின்ன எஜமா இந்த நிலைமைக்கு வந்தாரு. உன்னைய கட்டிக்கிட்டதுக்கு ஒரு கழுதையை கட்டியிருக்கலாம். ஒரே பைத்தியகாரி, கழுதையை கட்டிக்கிட்டா இப்படி கத்த கத்தைய நோட்டை பார்க்க முடியுமாரு? ஏயா, யாருக்கியா வேணும் இந்த நோட்டு? ஒருத்தரை நாசமாக்கியா பணம் சம்பாதிக்கிறான்.